எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார். அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து எம்என் நம்பியார்னு அவர் கூட நடித்த ஒரு வில்லன் நடிகர். அவருடைய எதிர்ப்பு இருந்து அவர் படங்கள் ஜே ஜேன்னு ஓடும். அப்போது ஒரு எதிராளி வந்து தேவை. எதிர்ப்புகள் எதிரிகள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியாது. அரசாங்கத்தில் கூட பாருங்கள், ஆளுங்கட்சி அது எதிர்க்கட்சி, எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கணும். எந்த ஜீவராசிகளால் வாழ முடியுமோ அந்த உலகத்தில் எதிர்ப்புகள் இல்லாமல், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவை எதிர்பார்ப்பு இவை இரண்டும் எதிர்ப்புகளை உண்டாக்கும். இவை இரண்டும் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியுமா என்ன? தேவை ப்ளஸ் எதிர்பார்ப்பு இஸ் ஈக்குவல் டு போட்டி. போட்டி என்றால் எதிரிகள் கூட்டம் அங்கு இருந்துதான் ஆக வேண்டும். போட்டியே எதிரணிகளுடன் தானே. இப்போது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எதிரி இல்லாமல் வின் பண்ண முடியுமா? நீட் எக்ஸாமு மற்றவங்களோட போட்டி போட்டு தான் இது பண்ண முடியும். பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணணும், நம்ம வந்து சண்டை போட்டு தான் பிடிக்க வேண்டியிருக்கு. டாஸ்மாக் கடையில் வரிசையில் நிற்கும் போது சண்டை போடுறான். உலகத்தில் சுலபமாக கிடைக்கும் ஒரே ஒரு சக்தி எதிரியாளிகள் மட்டும்தான். அரண்மனை வாசமே வேண்டாம் என்று சொல்லித்தான் வந்து யார், புத்தர் வந்து அரண்மனையை துறந்து வெளியே வந்தார். அவருக்கு கூட அவர் ஒரு முறை சீடன் ஆனந்தனுடன் போய்கொண்டிருக்கும்போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நின்று கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருந்திருக்கார். ஆனந்தனுக்கு கோபம், என்ன குருவே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, என் மீது அவனுக்கு இருந்த எதிர்ப்பை கோபத்தை தீர்த்து கொண்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு கூட எதிராளிகள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் இறைவனை சதா சிந்தையில் வைத்திருந்தவர், கண்ணியத்தோடு வியாபாரம் செய்து வந்தவர். அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் அண்டையவாசிகள். எதிரிகள் அவரை பொறுமையின் திலகமாக்கியதால் தான் கோடிகள் இன்று அவரை பின்பற்றுகிறார்கள். அன்னை மரியாவின் மடியில் இறை சக்தியால் பிறந்தவர் தான் தெய்வகுமாரன். எதிரிகளை எப்படி வளர்த்து கொண்டார் பாருங்கள். அவர் என்ன ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக பண்ணார்? எதிரிகள் அவரை சிலுவையில் அடைத்தார்கள். எதிரிகள் இல்லாதிருந்திருந்தால் ஒரு கொலைக்கருவி இன்று சிலுவையாக பலரும் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்குமா என்ன? திருதராட்டிரன் பஞ்சபாண்டவர்களை சதி செய்து கொடுமைப்படுத்தினான் சகுனியுடன் சேர்ந்து கொண்டு. என்றாலும் அவர்களாக அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு தலைமறைவாகி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததால் கடைசியாக அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைத்தது. அதில் எதிராளர் யார் என்று கேட்டால் திருதராட்டினன். அப்போ எதிர்ப்பு வந்து நம்மை வளப்படுத்தும் என்பது மிக முக்கியமான உண்மை. ராமன் வந்து சாந்த சுரூபமானவன் ஆனால் வீரன். ராவணன் வந்து ஒரு சிவபக்தன் ஆனால் அவனுள் இருக்கக்கூடிய ஒரு ஆணவ போக்கு வந்து அவனை ராமனின் மனைவியை கடத்தி செல்வதும், அந்த கடத்தி செல்வதற்கு காரணமாக இருந்த தன் தங்கை சூர்பனகை என்பதும் உலகறிந்த விஷயம். அப்பொழுது அங்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருந்தார்கள். இன்றளவும் நான் வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடியவன் தான் ராமணன். இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பது எதிரி ராமனின் எதிரி ராவணன். நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம், இன்றைக்குள்ள திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து ஹீரோக்கள் பறந்து பறந்து யாரையாவது அடிப்பான், அப்போ தான் கைத்தட்டல் வாங்குவான். அப்போது அவன் ஹீரோ வந்து மிளிர வேண்டுமென்றால் ஒரு எதிரி வந்து அடி வாங்க வேண்டும், ஒரு எதிர்ப்பு சக்தி அங்கே இருக்க வேண்டும், அதுவும் கோரமான எதிர்ப்பு சக்தியாக என்றால்தான் மனிதர்கள் ரசிகர்களை ரசிப்பார்கள். அப்போது எதிர்ப்பு சக்தி ஒன்று வேண்டும், அங்கே தான் ஒரு சுவை இருக்கும், ஒரு ரசனை இருக்கும், வாழ்விலும் அப்படியாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது. நம்மை நாம் செதுக்கி கொள்ள வேண்டுமென்றால், நம்மை நாம் மேலும் தவறு செய்ய விடாமல் தடுத்து கொள்வோம் என்றால், நம்மை ஒழுக்கப்படுத்தி கொள்கிறோம் என்றால், நம்மை நல்ல ஆடைகள் அணிய செய்வது என்றால், அது கண்டிப்பாக நம் எதிராளிகளாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நாம் செல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு எதிரிகளை நாம் சம்பாதித்து கொண்டு தான் இருப்போம். கலைஞர்களுக்கு எதிரி கிடையாதா, கவிஞர்களுக்கு எதிரி கிடையாதா, அவர்களுக்குள் மோதிக்கொள்வார்கள். அறிவாளிகளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும்.